தோமோ மினசான் கொம்பாவா, வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஸோ தெஸ் அப்படிங்கிற ஃப்ரேஸோட யூசேஜ் பார்க்க போகிறோம். ஸோ தெஸ் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்குது, இதை போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ரெஷன். இது வந்து JLPT N4 படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரலி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு டாபிக், அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் ஸோ தெஸ்ஸோட ரெண்டு டைப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை மட்டும் பார்க்க போகிறோம். இந்த ஸோ தெஸ்க்கு சிமிலராக நம்ம ரஷி தெஸ், யோ தெஸ், மிதாய் தெஸ் இந்த மாதிரி நிறையா ஃப்ரேசஸ் இருக்குது. நம்ம அதெல்லாம் இந்த லெசனில் பார்க்க போகிறதில்ல. இதில் வந்து ஒன்லி 2 types ஆஃப் ஸோ தெஸ்ஸோட வித்தியாசம், அது மட்டும்தான் இந்த லெசனில் நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ 2 types சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா, இங்கே கொடுத்துருக்குற மாதிரி மே நோ ஸோ தெஸ் அப்படின்னு நம்ம அதை சும்மா கூப்பிடுறோம். ஏன் அப்படி கூப்பிடுறோம் அப்படின்னா, கண்ணால் பார்த்து நம்ம வந்து அது இப்படி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஒரு ஸோ தெஸ், அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஸோ தெஸ். ஸோ என்ன கொடுத்துருக்கு ப்ராக்கெட்டில், மீத்தே கஞ்சி தாக்கோத்தோம். பார்த்து நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோமோ அதை சொல்கிறது வந்து இந்த ஸோ தெஸ் ஃபஸ்ட்டு டைப். அப்படின்னா என்னென்னா, நம்மளோட சொந்த கருத்து அது. அது கூட நம்ம ரொம்ப யோசித்து கன்ஃபார்ம் பண்ணியெல்லாம் சொல்லலை. ஜஸ்ட் அதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுதோ உடனே அந்த ஒரு ஃபீலிங்கை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அது வந்து நம்ம மேனோ ஸோ தெஸ்ன்னு வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து மிமினோ ஸோ தெஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. மிமின்னா காதுன்னு நமக்கு தெரியும். ஸோ காது வழியாக நம்ம கேட்டு, நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காமல், நம்மளோட கருத்தை கலக்காமல் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நம்ம வந்து சொல்கிறது. இது கூட இப்படியாமே அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னதாக நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து மிமினோ ஸோ தெஸ் அப்படின்னு நம்ம அதுக்கு வந்து சும்மா ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அப்படி நம்ம கூப்பிட்டுக்கலாம். ஸோ அது என்ன ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குன்னா, கீதா கொத்தோ யொந்தா கொத்தோ. நம்ம கேள்விப்பட்ட விஷயம், நம்ம காதால் கேட்ட விஷயம், இல்லாட்டி நம்ம எங்கேயோ படித்த விஷயம், எப்படியோ நமக்கு அந்த செய்தி வந்து தெரிஞ்சிருக்கு, அதை நம்ம சொல்கிறோம். ஸோ அது வந்து நம்மளோட சொந்த கருத்து கிடையாது, அது வந்து ஹியர்சே. ஸோ இந்த ரெண்டு ஸோ தெஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைப் எடுத்துக்கலாம், மேனோ ஸோ தெஸ்ஸு. அதில் வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி கஞ்சிதா கொத்தோ, அதாவது நம்ம என்ன ஃபீல் பண்ணோமோ அந்த ஃபீல் பண்ண அந்த விஷயம். கெஸ்ஸிங் ஜஸ்ட் பை அப்பியரன்ஸு. ஸோ அதை பார்த்துட்டு அது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். வெரி சப்ஜெக்டிவ்னு கொடுத்துருக்கு. அப்போ நம்மளோட சொந்த கருத்து அது. அது வந்து நம்ம அது கன்ஃபர்ம்டு நியூஸா, இல்லை அது வந்து ஒரு ஃபேக்டா, அது எங்கேயாவது கேட்ட இன்ஃபர்மேஷனா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணுறோமோ அது. இதை போல் இருக்குது, இந்த மாதிரி எனக்கு தோணுது, ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லும்போது, நம்ம இந்த சொந்த கருத்தை சொல்லும்போது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் தமிழில். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அமேகா ஃபுரிசோ தெஸ். அமேனா மழை, ஃபுரிமாஸ் அப்படின்னா பெய்கிறது அப்படின்னு அர்த்தம். ஃபுரிசோ தெஸ் அப்படின்னா பெய்கிற மாதிரி இருக்குது. ஸோ மழை பெய்கிற மாதிரி இருக்குது. இந்த எக்ஸ்ப்ரெஷன் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, வெளியே வந்து நான் பார்க்குறேன், வானெல்லாம் இருட்டிட்டு வருது, எனக்கு இப்படி தோணுது, பார்த்தா மழை பெய்யும் போல் எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஃபுரிசோ தெஸ் பெய்யும் போல் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பேட்டர்ன் பார்க்கலாம், எதோடெல்லாம் இந்த ஸோ தெஸ் சேரும் அப்படின்னு. அதை மேனோ ஸோ தெஸ், கண்ணால் பார்த்துட்டு நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதை சொல்லக்கூடிய ஸோ தெஸ் வந்து எதோடெல்லாம் சேரும் அப்படின்னீங்கன்னா, மாஸ் ஸ்டெம். நம்ம இப்போ பார்த்த மாதிரி ஃபுரிசோ தெஸ் பார்த்தோம்ல, ஃபுரி மாஸ் அப்படின்னா பெய்கிறதுன்னு அர்த்தம். மாஸ் ஸ்டெம் ஃபுரி மட்டும் எடுத்துகிட்டு ஸோ தெஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஃபுரிசோ தெஸ் பெய்கிற மாதிரி இருக்குது. ஸோ மாஸ் ஸ்டெம் ப்ளஸ் ஸோ தெஸ் வரும். பெய்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லும்போது, மாஸ்டெம் ப்ளஸ் ஸோ தேவா அரிமாசேன். ஸோ மழை பெய்கிற மாதிரி இல்லை, வெளியே வந்து பார்க்குறேன் நல்ல வானம்லாம் வெளுத்துருச்சு, அப்போ மழை பெய்கிற மாதிரி இல்லை அப்படி சொல்லும்போது ஸோ தேவா அரிமாசேன் சொல்லலாம். ஸோ அஜெக்டிவ், ஈ அஜெக்டிவோ நான் அஜெக்டிவோ, எனி அஜெக்டிவ் வந்து அந்த ஈ இல்லாமல் நான் இல்லாமல் நம்ம சொல்லலாம் ஸோ தேஸோட சேர்த்து, அந்த அஜெக்டிவ் மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ நெகட்டிவ் அஜெக்டிவோட சேர்த்து சொல்லலாம். இப்போ இஎன்டிங் அஜெக்டிவோட நெகட்டிவ் ஃபார்ம் என்னென்னா, குனாய் போட்டு நம்ம சொல்லுவோம். இப்போது அத்ஸுயி அப்படின்னா அத்ஸுக்கு நாய் சொல்லுவோம்ல, அதை வந்து நம்ம இந்த ஸோ தெஸ் சூடாக இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா, அத்ஸுக்கு நசா ஸோ தெஸ். ஸோ அந்த நாய் என்ன ஆகிடும்னா நசா ஸோ தெஸ் ஆகிடும். இது நம்ம நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும், நாய் வந்து நசா ஸோ தெஸ் ஆகிடும். ஸோ நாய் எண்டிங் அஜெக்டிவ்க்கு நெகட்டிவ் நம்ம என்ன சொல்லுவோம், தேவா நாய் சொல்வோம்ல, தேவா அரிமாசேன் இல்லாட்டி தேவா நாய் சொல்வோம்ல, தேவா நசா ஸோ தெஸ் அப்படி சொல்லுவோம். சரி, ஒரே ஒரு எக்ஸப்ஷன் மட்டும் இருக்குது.
ஈ டெஸ்னு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குல்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஈ டெஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஈ டெஸ் மட்டும் என்ன ஆகும்னா அந்த ஈயை எடுத்துட்டு நம்ம சோ தெஸ் போடணும்னு நான் சொன்னேன்ல வித் அப்ஜெக்டிவ்க்கு, பட் ஈ தெஸ் மட்டும் யோசா சோ தெஸ் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஈ தெஸ் அப்படிங்கிறது வந்து யோய் தெஸ் அப்படிங்கிற அப்ஜெக்டிவ் அது. ஸோ யோய் தெஸ் வந்து என்ன ஆகும், யோசா சோ தெஸ் ஆகிடும், நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, யோசா சோ தெஸ். ஸோ இது ஒன்று மட்டும் எக்ஸப்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த பேட்டர்ன் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸே இதில் வரல, நவுன்ஸ் இல்லை. ஸோ இந்த நவுன் மாதிரி இது இருக்குது அப்படின்னு நம்ம இதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதை நம்ம நோட் பண்ணிக்கணும், பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ண முடியாது, நவுன்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். தேபுரு கரா கொப்புகா ஒச்சிசோ தெஸ். தேபுரு கரா டேபிளில் இருந்து கொப்பு அப்படின்னா கப்பு, டீ கப்பு அந்த மாதிரி கப்பு வந்து ஒச்சிசோ தெஸ், ஒச்சிரு ஒச்சி மஸ் அப்படின்னா என்னென்னா கீழே விழருது. ஸோ ஒச்சி மஸ் கீழே விழுது அப்படின்னு அர்த்தம், ஒச்சிசோ தெஸ் விழற மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் போனால் விழுந்துடும். ஸோ விழற மாதிரி இருக்கு, அபவுட் டு ஃபால் டவுன். ஸோ ஒச்சிசோ தெஸ். ஸோ மாஸ் ஸ்டெம் ப்ளஸ் சோ தெஸ். இது யாராவது எனக்கு வந்து சொன்னாங்களா, இல்லை நான் கண்ணால் பார்க்குறேன் டேபிள்லேருந்து கீழே விழுற மாதிரி இருக்குது, ஸோ நான் சொல்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு அப்படி தோணுது, அதனால் நான் சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் ஓன் ஃபீலிங், அதனால் ஒச்சி மாஸோட மாஸ் ஸ்டெம் ப்ளஸ் சோ தெஸ். கொனோஹோன் வா ஒமோஷிரோ சோ தெஸ்னே. இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் புக்கு வாங்குறதுக்காக போகிறோம், ஒரு அந்த புத்தகத்தை பார்த்தோன்னே எனக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு தோணுது, அதனால் நான் என்ன சொல்கிறேன், கொனோஹோன் வா ஒமோஷிரோ சோ தெஸ்னே. ஸோ இதுலேயும் அப்படி தான், யாரும் என்கிட்ட சொல்லலை, நான் அந்த ரிவ்யூவெல்லாம் எதுவும் படிக்கலை, ஜஸ்ட் அந்த புக்கை பார்த்தோன்னே எனக்கு நல்லாயிருக்கும் போல் தெரியுது, அதனால நான் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணும், இ எண்டிங் அப்ஜெக்டிவாக இருந்தால் இயை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சோ தெஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ ஒமோஷிரோ சோ தெஸ்னே. அடுத்து கனோஜோவா அத்தாமாகா யோசா சோ தெஸ். ஸோ கனோஜோ அப்படின்னா அவ, அத்தாமா அப்படின்னா தலை அப்படின்னு அர்த்தம், ஆனால் இங்கே வந்து நல்ல புத்திசாலி அப்படின்னு சொல்கிற ஃப்ரேஸ் வந்து என்னென்னா அத்தாமாகா ஈ, அவங்களுக்கு தலை நல்லா இருக்குன்னு அர்த்தம், நான் நல்லா புத்திசாலியாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அத்தாமாகா ஈ தெஸ் அப்படின்னு சொன்னால் புத்திசாலி, ஆனால் புத்திசாலி மாதிரி தெரிகிறாங்க, இப்போ அவங்க கொஞ்சம் புத்திசாலியாக தெரிகிறாங்க. ஸோ அவங்கள பார்த்தா புத்திசாலி மாதிரி இருக்குது, எனக்கு அப்படி தோணுது. அப்போ என்ன சொல்லணும், கனோஜோவா அத்தாமாகா யோசா சோ தெஸ். இந்த யோசா சோ தெஸ் எங்கேருந்து வந்துச்சு, ஈ தெஸ், யோய் தெஸ். ஸோ அந்த யோய் வந்து சோ தெஸோட சேரும்போது நம்ம எக்ஸப்ஷன் பார்த்தோம்ல, ஈ தெஸ் வந்து யோசா சோ தெஸ் ஆகும். அடுத்து அனோகபான்வா ஜோபு சோ தெஸ். ஸோ ஒரு பேக் வாங்க போகிறேன், அந்த பேக் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, நல்லா உழைக்கிற மாதிரி தெரியுது, ஜோபு சோ தெஸ். ஜோபு அப்படின்றது வந்து ஒரு நா எண்டிங் அப்ஜெக்டிவ், நாவை எடுத்துகிட்டு நா இல்லாமல் ஜஸ்ட் ஜோபு மட்டும் போட்டுட்டு சோ தெஸ் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சோ தெஸ் நம்மளோட ஓன் ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சோ தெஸ் வந்து நம்ம நவுன் கூட யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது அவங்க முகம் வந்து நிலா மாதிரி இருக்குது, ஸோ முகம் அப்படின்றது ஒரு நவுன், நிலா அப்படின்றது இன்னொரு நவுன். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம சோ திஸ் யூஸ் பண்ண முடியாது. முகம் வந்து நிலாவை போன்ற முகம் அப்படின்னு சொல்லும்போது கவோவா சுக்கினோ யோ திஸ். ஸோ இந்த இடத்துக்கு யோ திஸ்னு ஒன்று, அது நம்ம இன்னும் பார்க்கல, அடுத்தடுத்த லெசன்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த நவுன் வர இடத்துல நம்ம வந்து சோ திஸ் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். இப்போ நான் போகிற வெளியே வரேன், ரோடெல்லாம் ரொம்ப ஈரமாக இருக்குது, அப்போ வந்து ஒருவேளை நேற்று மழை பெஞ்சிருக்குமோ, ஸோ ரோடை பார்த்ததில் எனக்கு மழை பெஞ்சிருக்கும்னு தோணுது. ஸோ மழை எப்போ பெஞ்சிருக்கும்னு தோணுது, முன்னாடி. ஸோ முன்னாடி நடந்த விஷயத்தை வந்து நான் இப்போ அப்படி இருக்கலாமோ அப்படி இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது அந்த பாஸ்ட் டென்ஸ்க்கு வந்து நான் சோ தெஸ் யூஸ் பண்ண முடியாது. என்ன தான் பார்த்து நான் ஃபீல் பண்ண விஷயமா இருந்தால் கூட அந்த விஷயம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, அந்த சிச்சுவேஷனில் நான் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ண முடியாது இந்த சோ தெஸ்க்கு. அதனால் நான் என்ன போட்டிருக்கேன், மிச்சிகா நுரேத்தே இமாஸ், ரோடு வந்து ஈரமாக இருக்குது, அமேகா ஃபுத்தாயோ தெஸ், மழை பெஞ்சிருக்கும் போல, அப்படி பெஞ்சிருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த இடத்துக்கு நான் சோ தெஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் தான் நம்ம அடுத்து வரக்கூடிய அந்த யோ தெஸ்ங்கிறத யூஸ் பண்ணுவோம். அந்த யூசேஜ் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், நமக்கு நவுன்ஸுக்கும் பாஸ்ட் டென்ஸுக்கும் இந்த சோ தெஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது வந்து என்ன டைப் ஆஃப் சோ தெஸ்னா, கண்ணால் பார்த்து நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய சோ தெஸ்.
யூஸ்வலாக நமக்கு வந்து இன்னொரு சோதை, செகண்ட் டைப் பார்க்குறோம்ல, அதுக்கும் இதுக்கும் எப்போவுமே கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அடுத்த டைப் ஆஃப் சோதஸ் என்னென்னா மிமினோசோதெஸ் அப்படின்னா காதால் கேட்டு அதை நம்ம அப்படியே சொல்கிறது. பிறருடைய கருத்தை வந்து நம்ம சொல்ல, அவங்க கூட இப்படி சொன்னாங்க அப்படியாமா அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த மிமினோசோதெஸை யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து இதுதான் ரொம்ப ஈஸியானது, எல்லா பிளெயின் ஃபார்ம் கூட அப்படியே நம்ம சோதஸை ஆட் பண்ணணும். பிளெயின் ஃபார்ம்னா என்ன, ஃபுட்ஸுக்கே எதெல்லாம் பிளெயின் ஃபார்ம், வேர்பை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் பிளெயின் ஃபார்ம், நம்ம கேஷுவல் ஃபார்ம்ன்ட்டு படித்தோம்ல, ஒன்று ஜிஷோ ஃபார்மு, நாய் ஃபார்ம், தா ஃபார்ம், நகத்த ஃபார்ம், இதெல்லாமே பிளெயின் ஃபார்ம்ஸ்னு பேர். அதோட நம்ம சோதஸ் ஆட் பண்ணி சொல்லலாம். அப்ஜெக்டிவாக இருந்தால் இஎண்டிங் அப்ஜெக்டிவாக இருந்தால் பிளெயின் ஃபார்ம் என்ன, அப்படியே அந்த இஎண்டிங் அப்ஜெக்டிவே போட்டுற வேண்டியதான். நெகட்டிவ் ஃபார்ம் அந்த குனாய் ஃபார்ம் அப்படியே போட்டுற வேண்டியதான். ஸோ எல்லாத்தோட பிளெயின் ஃபார்மோட சோதேஸ் வரும். நாய் எண்டிங் அப்ஜெக்டிவ் என்ன ஆகும், இப்போது கெங்கி தெஸ் அப்படிங்கிற நாய் எண்டிங் அப்ஜெக்டிவோட பிளெயின் ஃபார்ம் வந்து கெங்கி தா அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. சப்போஸ் இந்த பிளெயின் ஃபார்ம்ஸ் தெரியாதவங்க மின்னானோ நிஹோங்கோவோட லெசன் நம்பர் 20 ரிவ்யூ பண்ணிக்கோங்க, அதில் இந்த பிளெயின் ஃபார்ம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நாய் எண்டிங் அப்ஜெக்டிவோட பிளெயின் ஃபார்ம் வந்து தா, நவுனுக்கும் தா தான் பிளெயின் ஃபார்ம், அதோட சோதஸ் ஆட் பண்ணும். இதுதான் பேட்டர்ன். ஸோ எப்படி சொல்லலாம், மைக் சான்வா கொதோமோனோ தோக்கி அமெரிக்கானி சிந்தை த சோதெஸ். மைக் சான்வா, மைக் சான் வந்து கொதோமோனோ தோக்கி சின்ன வயசில் குழந்தை பருவத்தில் அமெரிக்கானி சிந்தை த சோதெஸ், அமெரிக்காவில் வாழ்ந்தாராமா. ஸோ இத்தா சோதெஸ் இமாஷிதா, அதோட பிளெயின் ஃபார்ம் வந்து இத்தா. ஸோ இருந்தா ராமா, சுந்தேயிதா சோதெஸ், அங்கே வாழ்ந்துட்டு இருந்தா ராமா. இது எப்படி எனக்கு தெரியும், நான் பார்த்து ஃபீல் பண்ண விஷயம் கிடையாது, அவரே சொல்லியிருப்பாரு இல்லை வேற யாராச்சும் என்கிட்ட சொல்லியிருப்பாங்க, எப்படியாச்சும் நான் கேள்விப்பட்டிருப்பேன் அந்த விஷயத்த, அதை நான் சொல்கிறேன். அவரே அமெரிக்காவில் இருந்தா ராமா அப்படின்னு நான் சொல்லும்போது நம்ம வந்து பிளெயின் ஃபார்ம் ப்ளஸ் சோதெஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் சோதெஸ்க்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டைப் ஒன்னுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது, ரெண்டும் கொஞ்சம் கூட சிமிலர் கிடையாது. சின்சான்வா அஷ்தா ஹொக்கைதோயே இகுசோதெஸ். சின்சான், மிஸ்டர் சின் வந்து நாளைக்கு, அஷ்தா ஹொக்கைதோ, அந்த ஹொக்கைதோன்றது ஒரு பிளேஸில் ஜப்பானோட நார்த் மோஸ்ட் பார்ட்டில் இருக்கு, அந்த ஹொக்கைதோயே இகுசோதெஸ் போராராமா, அவர் போறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். அடுத்து கியோத்தோவா தொத்தேமோ கிரேய் தாசோதெஸ். கியோத்தோ வந்து ரொம்ப அழகாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன், அழகாக இருக்குமா, கிரேய் தா சோதெஸ். கியோத்தோவா தொத்தேமோ கிரேய் தெஸ் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு நம்ம சொல்கிறோம் அர்த்தம். அங்கே சோதெஸ் தா சோதெஸ் ஆட் பண்ணிங்கன்னா இருக்குமா, எப்படி தெரியும், யாரோ சொன்னாங்க இல்லை எங்கேயோ படித்தேன். ஸோ அதுதான் இந்த சோதெஸ் பண்ணுது. கிரேயின்றது நாயண்டிங் அப்ஜெக்டிவ், அதனால் கிரேயோட கேஷுவல் ஃபார்ம் வந்து கிரேய் தா, கிரேய் தா சோதெஸ். தெங்கி யோகோனியொருத்தோ அஷ்தாவா அமேகா ஃபுருசோதெஸ். ஸோ தெங்கி யோகோனி யொரு, இந்த நீ யொரு அப்படின்றது என்னென்னா அதன்படி பார்த்தால், அக்கார்டிங் டு அப்படின்ற மீனிங். ஸோ இந்த நியூஸ் வந்து கேள்விப்பட்ட நியூஸ் தானே, எங்கிருந்து கேள்விப்பட்டோம், அந்த நியூஸோட இன்ஃபர்மேஷன், அந்த சோர்ஸு யார் அதை வந்து கொடுத்தாங்க அந்த இன்ஃபர்மேஷனை நமக்கு, அவங்கள நம்ம மார்க் பண்ணும்போது நீ யொரு அப்படின்னு வச்சு மார்க் பண்ணணும். ஸோ தெங்கியோஹோ அப்படின்னா வானிலை அறிக்கை, அந்த வானிலை அறிக்கையின்படி பார்த்தா நீ யொருத்தோ, அதன்படி அஷ்தாவா அமேகா ஃபுருசோதெஸ், நாளைக்கு மழை பெய்யுமாமா, ஃபுருசோதெஸ். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபுரு போட்டிருக்கோம், ரூட் ஃபார்ம், அதுவும் கேஷுவல் ஃபார்ம் தானே, ஃபுருசோதெஸ். ஸோ முன்னாடி பார்த்ததில் நம்ம என்ன சொன்னோம், வெளியே வந்து பார்த்துட்டு மழை பெய்கிற மாதிரி இருக்குது அப்படி சொல்லும்போது நம்ம ஃபுரிசோதெஸ் யூஸ் பண்ணோம், மாஸ் ஃபார்ம் ப்ளஸ் சோதெஸ் யூஸ் பண்ணோம். ஆனால் இங்கே வந்து யாரோ சொன்ன விஷயத்தை, கேள்விப்பட்ட விஷயத்தை சொல்லும்போது ரூட் ஃபார்ம் ப்ளஸ் சோதெஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஃபுரிசோதெஸ் அண்ட் ஃபுருசோதெஸ்க்கு வித்தியாசம். ஸோ இதுதான் நம்ம ரெண்டு டைப் ஆஃப் சோதெஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னும் நிறைய ஃப்ரேசஸ் இருக்குது சோதெஸோட. யூஸ்வலாக நமக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஃப்ரேசஸ் எதெல்லாம்னா யோதெஸ்ங்கிற ஃப்ரேஸு, இப்போ கூட ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அதில் கூட, ரஷி இதெஸ்னு இன்னொன்று, மிதா இதெஸ், இந்த மாதிரி நிறையா ஃப்ரேசஸ் இருக்குது. இதெல்லாம் அப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.